சுவையான சுலபமான மாம்பழம் ஒரு குழம்பு. அதுக்கு தேவை ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சுட தண்ணி விட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். தயிர் கெட்டியாக ஒரு கப்பு, மஞ்சப்பொடி தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம், அரைப்பதற்கு ஜீரகம், அரிசி மாவு, மிளகா வத்தல், தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய். மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகா வத்தல் ஜீரகம் அரிசி மாவு போட்டு தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ மாம்பழத்தில் ஒரு டம்ளர் சுட தண்ணி விட்டு அதை புழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் உப்பு மஞ்சப்பொடி அரைச்ச உழுத போட்டு கொதிக்க வைக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, அரைச்ச உழுது, இது கொதிச்சு முடிஞ்சோடனே அதில் தயிரை விட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு சிறிய அளவு வெள்ளைக்கட்டி போட்டு கொதிக்க வைக்கணும். இது வந்து இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு கப்பு தயிரை விட போகிறோம். தயிரை விட்டுட்டு இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் பபுள் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்செடுத்து அணைச்சிடுற அடுப்பை தாளிச்சு கொட்டணும். கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்ட போகிறேன். கால் ஸ்பூனு கடுகு, கால் ஸ்பூனு வெந்தயம், கருவேப்பிலை, சுவையான பாரம்பரிய மோர் குழம்பு ரெடி.